உலகம் உள்ள சினி சினியர்களுக்கு வணக்கம். சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம். திரையரங்குகள் திறக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு அறிவித்த பிறகு சினிமா உலகத்தை பற்றி தினமும் ஒரு நியூஸ் வருது. இந்த படம் ஓடிடி வெளியாகுது, அந்த படம் தேட்டரில் வெளியாகுது, இந்த ஓடிடி வெளியாக இருந்த இந்த படம் இப்போ தேட்டருக்கு மாறிடுச்சு, இப்படிலாம் ரசிகர்கள் குழப்பம் விதமாக தினமும் செய்து வந்துட்டு இருக்கு. இந்த குழப்பத்தை மொத்தமாக தீர்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கும் விவரங்கள் தெரியாது என்றாலும் இந்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லாமல் வந்திருக்கேன். தேட்டரில் வெளியாகிற தமிழ் படங்கள் என்னென்ன, ஓடிடியில் வெளியாகிற தமிழ் படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இயற்கை, ஈ, பேராண்மை போன்ற அற்புதமான படங்களை நமக்கு வழங்கிய சமீபத்தில் காலமான இயக்குனர் எஸ்பி ஜெகநாதன் அவர்கள் இயக்கத்தில் உருவான கடைசி திரைப்படம் என்ற பெருமையோடு வருகின்ற படம் லாபம். டி இமான் இதுக்கு இசையமைச்சிருக்கார். இந்த படத்தில் ஹீரோ விஜய் சேதுபதி, ஹீரோயின் சுருதிகாசன். விஜய் சேதுபதி ஹீரோ நடிக்கிறதோட இந்த படத்துடைய தயாரிப்பினையும் பங்கேற்றிருக்கார். விஜய் சேதுபதியும் சுருதிகாசனும் இணைந்து நடிக்கிற முதல் படம் என்ற பெருமையும் இந்த படத்துக்கு உண்டு. வில்லனா ஜெகபதி பாபு நடிச்சிருக்கார். இந்த உலகத்தில் பணக்காரன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனிதனுமே ஏதோ லாபத்தை ஏற்படுத்தான் தன்னுடைய வாழ்க்கை நடத்துகிறான் அப்படிங்கிற தத்துவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம் இது. சமீபத்தில் கொரோனாவுக்கு பலியான இளம் நடிகர் நிதீஷ் வீரா அவரும் இந்த படத்தில் நல்ல ரோல் பண்ணியிருக்கார். இந்த படம் 9/9/21 வியாழக்கிழமை என்று ரிலீஸ் ஆகுது. அடுத்து இயக்குனர் ஏஎல் விஜய் டைரக்ஷனில் அவருடைய ஆஸ்கார இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் வெளியாகிற படம் தலைவி. இது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்படுகின்ற படம். ஜெயலலிதா அவர்கள் கேரக்டரில் கங்கனா ராவத்தும் புரட்சி தலை எம்ஜிஆர் கேரக்டரில் அரவிந்த் சாமி நடிச்சிருக்காங்க. கலைஞர் கருணாநிதி கேரக்டரில் நாசரும் ஆரம் வீரப்பன் கேரக்டரில் சமுத்திரன் நடித்திருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த படம் ரிலீஸுக்கு தயாராகி சில மாதம் ஆகிவிட்டாலும் பல பேர் ஓடிடி கேட்ட போதும் திரையரங்கில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு படம் சம்மந்தப்பட்டவங்க உறுதியாக இருந்த காரணத்தால் இந்த படம் தேட்டரில் வெளியாகுது. இந்த படம் 10/9/21 விநாயகர் சதுர்த்தி அன்று வெள்ளிக்கிழமை வெளியாகுது. அடுத்து டெல்லி பிரசாத் தீனதயாளன் இயக்கத்தில் வர படம் துக்லக் தர்பார். இதனையும் ஹீரோ விஜய் சேதுபதி, ஹீரோயின் ராஷி கண்ணா. இதில் பார்த்திபனும் சத்யராஜும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. திரையுலகில் நீண்ட நாட்களாக இருக்கிற பார்த்திபனும் சத்யராஜும் இணைந்து நடிக்கிற முதல் படம் இதுதான் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த படம் 10/9/21 விநாயகர் சதுர்த்தி அன்று சன் டிவியில் நேரடியாக ஒளிபரப்பாகுது. அடுத்த நாள் 11/9/21 அன்று நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகுது. இந்த படங்களுக்கு கிடைக்க வரவேற்பை பொறுத்து தான் ரசிகர்கள் ஓடிடியில் படம் பார்க்க விரும்புகிறாங்களா இல்லை திரையரங்களை பார்க்க விரும்புகிறாங்களா அப்படிங்கிறத பற்றி ஒரு தோராயமான முடிவுக்கு வரலாம் அப்படின்னு தமிழ் சினிமாவை காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி படங்கள் இவ்வளவு தான். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.